ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் குட்டி குட்டி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அசத்தலான உருளைக்கிழங்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, குஸ்கா, பிரியாணி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு பொத்தா வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாலஞ்சு புதினா இலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு கிராம்பு. இப்போ இது கூட முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்திக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு, அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சா 5 விசிலுங்க சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இப்போ இதில் நம்ம பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான இந்த வெள்ளைக்கட்டியை சேர்த்திடுவேன். இது விசில் வந்து முடித்ததுக்கப்புறமா திருப்பி நம்ம கொதிக்க வைப்போம் கொஞ்சம். அப்போ கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இது 5 விசில் வரட்டும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு குருமா ரெடியாகிறதுக்குள்ள ஒரு சிம்பிளான ஒரு கீ ரைஸ் பார்த்துருங்க. இது அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் வச்சாச்சு. நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸு ஊற போட்டிருக்கேங்க. இப்போ இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நெய் தான் ஊற்றணுன்ட்டு கிடையாது, நம்ம எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் கீ கொஞ்சம் பாதி பாதி எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 கிராம்பு போட்டுக்கலாம். இதில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கீரி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சிட்டேன். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, ஸோ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இது சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். Yeah.
அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் குக்கர் மூடி வைக்க போகிறேன். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான கீ ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.